சிவகாசி அருகே திருத்தங்கல் பாலாஜி நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ் இணைந்திருக்கிறார். கணேஷ், என்ன காரணத்துக்காக தற்கொலை செய்திருக்கிறார்கள்? காவல்துறையின் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு? லாவண்யா, சிவகாசி அருகே பாலாஜி நகரில் கடந்த 23ஆம் தேதி ஒரே குடும்பத்தை, அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு துவக்கத்தில் தற்கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட அடுத்தடுத்த விசாரணையில் தற்கொலைக்கு தூண்டியது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது கந்துவட்டி கொடுமை செய்து அவர்களை தற்கொலைக்கு தூண்டியது உறுதி செய்யப்பட்டு, இந்த தற்கொலை வழக்கானது தற்கொலை முயற்சி வழக்கு மற்றும் கந்துவட்டி கொடுமை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு முதல் கட்டமாக 6 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 41 பேரிடம் இவர் கடன் வாங்கியதாகவும், அதில் இன்னும் 35 பேர் விசாரணை வளையத்திற்குள் இருப்பதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு சிலர் அதிக அளவிலான வட்டிக்கு பணம் கொடுத்து அவரை நெருக்கடிக்குள்ளாக்கியதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதற்கான ஆதாரங்களை திரட்டும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த நபர்களும் கைது செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இன்னும் 35 பேரிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தம்பதிகளான லிங்கம் மற்றும் பழனியம்மாளுடைய செல்போன் என்பது முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட சுமார் 2 ஆண்டுகளாக அவர்களிடம் யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள், எவ்வாறு பேசியிருக்கிறார்கள், மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா, எது போன்ற நெருக்கடி உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற அவர்களது செல்போனில் இருக்கக்கூடிய ஆடியோ ரெக்கார்டிங்களையும் முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அந்த கோணத்தில் தான் காவல்துறை விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறது. மேலும் இதுபோன்ற கந்துவட்டி கொடுமையை தடுப்பதற்கான முழு நடவடிக்கையை மாவட்ட காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது இதுபோன்ற கந்துவட்டி தொடர்பான புகார் ஏதும் இருந்தால் 9443975 78, அதே போல மற்றொரு எண்ணான 9042738739 ஆகிய 2 புகார் எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்களுக்கு 24 மணி நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். அதுபோன்று புகார் வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த புகார் மீதான உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா நமது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்கு பிரத்யேகமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்.